கோவில் குகை கோவில் ரொம்ப பழமையானது. அதை பற்றி அதை போய் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே ஏதோ நாலஞ்சு பேர் போனாங்களாம், உள்ளே போனோன்னா செத்துட்டாங்களாம் அதெல்லாம் கேள்விப்பட்டேன். இந்த ஸ்ட்ரீட்குள்ளே போனால் அந்த குகை கோவில் வரும். அங்கே போயிட்டு அங்கே இருக்கிறவங்கள்ட்டே நம்ம கேட்டு அங்கே என்னென்ன இருக்குது, என்னென்ன ஸ்பெஷல்னு சொல்கிறேன். ஸோ மலைக்கோட்டை அப்படியே அழகாக தெரியுது பாருங்க இங்கேருந்து. டண்டடாங். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன அந்த குகை கோவில் வந்து வந்தாச்சு. இதுக்குள்ளே போனால் ஏதோ ஸ்ட்ரைட்டாக தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு வந்து அப்படியே டக்குன்னு போயிடலாமா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ கைஸ் வந்தாச்சு பார்த்தீங்களா, எக்கோ அடிக்குது இங்கே ரெண்டு பேசினாலே. இந்த கதவுக்குள்ளே போனால் தான் இப்போ தாகா சொல்லுவார் இந்த இடத்தோட வரலாறுன்னு. நீங்கள் அப்படியே கேட்டுக்கோங்க, நான் உளருவேன். மலைக்கோட்டையோட ஒரு மிடிலான ஒரு பகுதி குகை கோயில். திப்பு சுல்தான் அரசர் வந்து தப்பிச்சு போகிறதுக்காண்டி அவராக ஒரு டெம்பரவரியாக ஒரு வழியை கிரியேட் பண்ணி போனார் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு இடத்துல இருந்து சொல்லுவாங்க. சின்ன வயசில் படிச்சிருக்கோம். அதுக்குள்ள எங்களோட ஒரு டூரிஸ்ட் கைடு ஒருத்தவங்க வந்து சின்ன வயசில் சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் இந்த இடத்த பார்க்குறதுக்கு அரசியலில் கொடுத்தாங்க. ஆனால் இந்த அதுக்கப்புறமேட்டு நம்ம 1919 சம்திங்கில் நம்ம திருச்சி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து ஒரு டாகை வச்சு ஒரு சோதனை பண்ணார். ஆனால் அந்த டாகை வந்து வெற்றிகரமாக போய் சேரலை. அதனால் இந்த இடத்த வந்து டெம்பரவரியாக லாக் பண்ணிட்டாங்க. இதுதான் உண்மை. ஸோ இங்கே இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பக்கு பக்கு பழைய காலத்து மன்னர்லாம் இதுக்குள்ளே தான் போயிருக்காங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு பிளேஸ் நிற்கிறப்போ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. பழைய தமிழ் உணர்வெல்லாம் தூண்டுற மாதிரி இருக்குது. என்னது பழைய தமிழ் உணர்வெல்லாம் தூண்டுற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக சொல்லுங்க. இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து பார்க்கணும். நம்மலாம் இந்த மாதிரி ஒரு தமிழர்கள் சிற்பக்கலையில் எவ்வளோ பெரிய இது பண்ணியிருக்காங்க, கட்டிடக்கலையில் இதெல்லாம் நம்ம பார்த்தா தான் நமக்குள்ள ஒரு உணர்வுலாம் நல்லா ஒரு இதாகும். ஓ, இங்கே நம்ம வந்து டைம் இருந்தால் மேலே மலைக்கோட்டையை போய் பார்க்க முடியாது, உங்களுக்கு வியூலாம் காட்ட முடியாது. மலைக்கோட்டைக்கு போவோம். பாய். பார்க்கவே அப்படியே பயங்கரமாக இருக்குது. நாலு சைடு இருந்து பார்க்குறப்ப ஒரு ஒரு டைரக்ஷனில் வச்சுருந்தாங்க. மேலே ரீச் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு, ஒன்று ரெண்டு மூணு நாலு டண்டன. இந்த திருச்சியே தெரியுது ஃபுல்லாக, காவேரி பாலத்துலேருந்து ஸ்ரீரங்கம் கோவில் வரைக்கும் எல்லாம் இருக்குது. டேஞ்சரஸான பிளேஸ் சர்க்குலாம் அவ்வளோதான். திருச்சி ஆமாம், அங்கே நிற்கிறதே பார்த்துக்கோங்க. மலைக்கோட்டை மேலே வந்தாச்சு, அப்படியே ஜில்லுலாம் காற்று அடிச்சிட்ருக்கு. ஸோ அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா காவேரி பிரிட்ஜ் இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே கொள்ளிடும். காவேரியில் தண்ணி ஃபுல்லாகிடுச்சுன்னா அப்படியே கொள்ளிடத்துக்கு அனுப்பிச்சுட்ருவாங்க. ஸ்ரீரங்கம் பெரிய ஸ்ரீரங்கம் கோயில், அங்கேயும் இதே மாதிரி நிறையா இடங்கள், பழமையான இடங்கள் இருக்குது, பழமையான சிற்பக்கலை. தமிழர்கள் வந்து சிற்பக்கலையில் தென் தோன்றி நல்லா ஒரு இதாக திருச்சினால தான் மலைக்கோட்டைக்கு வந்தால், இல்லை மலைக்கோட்டனால தான் திருச்சிக்கு பெருமையான நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. உன்ட்ட கேட்டுருக்க கூடாதோ. அங்கங்கே லைட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு போகணும். வேற என்ன வேலை இருக்கீங்க? இப்போ உட்காரு அப்படியே சறுக்கிற மாதிரி பயமா இருக்கு. உசுடு பயம்லாம் வருது இங்கே உட்காந்தா. ரொம்ப பயப்படுறாப்ல மாப்பிள்ள. இவன் மேலே வந்துட்டு கூப்பிட்றான், வாடா வாடா வாடான்னு. எனக்கு ஒரே அள்ளு உடுது இருக்கு. உளுந்தோன்னா ஸ்டிப்பானா அவ்வளோதான் ஜிஜிபி. ஸோ இப்போ மேலே வந்தோடனே இங்கே யார் யார் கட்டினா அப்படின்னா நம்ம டாகிட்ட கேட்போம். தமிழரோட பண்பாட்டை மேம்படுத்த முடியும். பத்து நிமிஷம் ஒரு மணி நேரம் ஆக்குவ போல. சரி, சுமாரா எவ்வளவு பேர் வரைக்கும் வருவாங்க ஒரு நாளைக்கு? அஞ்சாயிரம் பேர் வருவோம். பிகே என்னன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேர் வரும். பத்தாயிரம் பேர் வரைக்கும் வருவாங்க. மொத்தம் எத்தனை படி இருக்குன்னு சொன்னீங்க? 417 படி. நான்
ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாக் போர்ட் 418 படியும் இறங்கி முடிச்சுட்டு வந்தாச்சு கீழே.